டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை தமிழ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்னைக்கு கிராஃப்ட் வீடியோஸ் எதுவுமே பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா நீங்கள் கவரை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் எனக்கு வந்துட்டு அமேசான்லேருந்து கொஞ்சம் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது வந்துட்டு இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அதை வந்து பிரித்து பார்க்கலாம். அவங்க முன்னாடி பிரிக்கிறோம், கொஞ்சம் ரொம்பவே கண்ட்ரோலாக இருந்தேன். ஏன்னா நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன், பட் வந்துட்டு அதில் இருந்த மாதிரியே எல்லா கலர்ஸும் இருக்காது இல்லையா. ஸோ வந்துட்டு நான் ரொம்பவே இதாக இருந்தேன். நான் பிரிச்சிடலாம். இப்போ வந்துட்டு நான் பிரிச்சுட்டேன், ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே இன்னொன்று வந்துட்டு பேக்கிங் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க, அதுலேயுமே டேப்லாம் போட்டிருந்தது. ஸோ நம்ம அதையும் கொடுத்துடலாம். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ எல்லாத்தையும் கொட்டிடலாம் முதல்ல, தென் வந்துட்டு நம்ம ஒன்னொன்னு எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து ஆர்டர் போட்டுருல, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய இருந்தது. ஒன்று நம்ம வந்துட்டு பார்க்கலாம், அப்போ தான் வந்துட்டு பார்க்க முடியும். ஏன்னா நிறைய இருந்ததுங்கிறங்காட்டி தனி ஒன்னொன்னாதான் பார்க்க முடியும். மொத்தமும் உங்களால் சொல்ல என்னால் சொல்ல முடியல. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கவர்ல எடுத்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அப்புறம் ஒரு இன்னொரு கவர் இருந்தது, இதில் வந்து ஃபர்ஸ்ட் இது பார்த்துடலாம். இது ஒரு அழகான ஒரு ஸ்மைலி கொடுத்துருந்தாங்க. ஸ்மைலி இல்லை, ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்கு, பட் ஸ்மைலி ஃபேஸ் உடைய ஒரு கண்ணடிக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் கொடுத்துருந்தாங்க. கியூட்டு. இது வந்துட்டு நம்ம நம்மளுடைய ஷர்ட்லாம் ஹேங் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை பிரிச்சுட்டேன், சிசர் வச்சு தான் பிரிக்கிற மாதிரி இருந்ததோ. நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு பாம் பாம் பால்ஸ் இருந்தது. நான் வந்துட்டு அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாமே எல்லாமே இருக்கணும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆர்டர் போடும்பொழுது நமக்கு ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும், பட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவாங்க. ஃபஸ்ட்டு பாம் பாம் பால்ஸ் பார்த்துடலாம். பாம்பாம் பால்ஸ் குட்டி குட்டியாக ரெண்டு பேக்கெட் போட்டு தந்துருந்தாங்க நம்மளுக்கு. எனக்கு பாம்பாம் பால்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், நல்லா கைக்குள்ள நல்லா சாஃப்டாக இருந்தது. ரெண்டுலேயுமே வேரியஸ் கலர்ஸ் இருந்தது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிலட் அதிகமாக இருந்தது, தென் இதில் பிங்க் அதிகமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பிரித்து கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு இதாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை டைப்பில் ஒரு ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட் கொடுத்துருந்தாங்க. இது எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு இது பிரிச்சிடலாம். இது இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனை இதிலேயே சொட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டிக்கரை பிரிச்சுட்டாலே போதும், வேலை முடிஞ்சு. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பொருள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இதுலேயே ஸ்டிக்கர் டைப்லேயே ஃப்ளார்ஸும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, இது நல்லா க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். முதல்ல நிறைய இருந்ததுனால எது எங்கே இருக்குன்னு தான் சொல்ல முடியலனால. இது வந்துட்டு இன்னொரு ஸ்டிக்கர் டைப் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்கு. இப்போ பிரிக்கலாம். எந்த சைடு பிரிக்கிறது? கவர் இந்த சைடு. நல்லா க்யூட் இருந்தது எல்லாம். இதுவும் ஸ்டிக்கர் டைப், நான் ஃபர்ஸ்ட் கம்ஷன்லேயே அதுலேயே தான், பட் வந்துட்டு இது நல்லா க்யூட்டாக இருந்தது. பட்டர்ஃப்ளை மாதிரி, பூ மாதிரி, இந்த மாதிரி ரெண்டு கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டன் ரிப்பன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சாட்டன் ரிப்பன் மொத்தம் மூணு கொடுத்துருந்தாங்க, ரெட் கலரில் ரெண்டும் ஒயிட் கலரில் ஒன்றும் கொடுத்துருந்தாங்க. சாட்டன் ரிப்பன் வந்துட்டு இதுவும் நல்லா இருந்தது. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர் டேப் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபோர் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் டிசைன் ஃபோர் கலர்ஸ்லேயுமே கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கங்கே கிளிட்டர்ஸும் போட்டிருந்தாங்க, அதனால் ரொம்ப அழகாக இருந்தது. தென் ஒரு வயலட் கலரில் ஒரு கிளிட்டர் பாட்டிலே கொடுத்துருக்காங்க, நல்லா குட்டியாக அழகாக இருக்குது.
அதுக்கப்புறம் ஃபேன்சி டேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ரோஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு நாலு ரோஸ் இருந்தது, நாலுமே வேற வேற கலர்ல இருந்தது. ஒரு ப்ளூ, லைட் ப்ளூ, தேன் ஒரு வந்துட்டு ஒரு ரெட் கலர், அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர். இது மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்தது எல்லாத்தையும் விட. போன்ல வந்துட்டு அந்த மாதிரி தெரியல, பட் இங்க பெருசா இருந்தது. வேற என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அப்புறம் தெர்மாகோல் பால்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸோட சேர்த்தி கொடுத்துருந்தாங்க. உள்ள டெக்கரேஷனுக்கான உள்ளதால வந்தது. அப்புறம் நான் இந்த ஸ்டார் இப்பதான் பார்த்தேன். இதுவும் வந்துட்டு நம்ம ஃபோம் ஷீட்ல ஸ்டிக்கர் டேப்ல ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டார்ல இருக்கு. இதே நம்ம பிரிச்சிடலாம். அந்த ஃபோம் ஷீட்ல ஸ்டிக்கர் டைப்ல ஸ்டார் மாதிரி நல்லா அழகா இருந்தது. இது இதுல வந்துட்டு நிறைய பீசஸ் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்துட்டு ஒரு நாலு பீசஸ் தான் கொடுத்துருந்தாங்க, இதுல ஒரு அஞ்சாறு பீஸ் கொடுத்துருந்தாங்க. நாம வந்துட்டு இது ஃபுல்லா வாங்கினால எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், குட்டி குட்டியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கம் கொடுத்துருந்தாங்க, எஃப் பிளஸ் சொல்லிட்டு எழுதியிருக்கு, நல்லா ஒட்டுமான்னு சொல்லிட்டு தெரியல, பட் ஒட்டும். நம்ம வந்துட்டு ஃபெவிகால் இல்லாத பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரடு கொடுத்துருந்தாங்க, சரடெல்லாம் நான் சொல்லவே இல்லை, கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சரடிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன்டாகவும், தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் ரெண்டு கலர் கொடுத்துருந்தாங்க, க்ரீன் அண்ட் எல்லோ. இது நல்லா பெருசாக இருந்தது இந்த சரடோட. இதுக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் அடியை யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி டெக்கரேட்டிவ் பர்பஸ் திங்ஸ் தான் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் இது, இது வந்துட்டு பீடு, இது எல்லாமே ஒரே பேக்கெட்ல போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் பீடு, அப்புறம் ஒரு ஒயிட் கலர் பீட், தென் ஒரு கோல்டன் பீட். இதெல்லாம் நம்ம தனித்தனியே பிரித்து வச்சிடலாம், அப்போதான் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இதுலாம் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கு, இது என்னன்னு தெரியல, பார்க்கலாம் ஓபன் பண்ணிட்டு. நல்லா இருந்தது எல்லாம், பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன் இதெல்லாம், இல்லை இதெல்லாம் பேப்பர் மாதிரி இருக்கு, ஸோ பார்க்கலாம். இல்லை இது வந்துட்டு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு, அழகாக இது ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதே நம்ம இப்போ டைப் பண்ணி வச்சாச்சு. தென் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் டைப்பில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா அப்படி லைன் பை லைனாக வரும், அப்படி லைனாக வரும் ஃபுல்லாக. இப்போ வந்துட்டு நம்ம எடுக்க வேணாம், அப்புறம் வந்துட்டு கம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து ஃபைவ் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க, எல்லோ, ஆரஞ்சு, வயலட், பிங்க் அண்ட் கிரீன். நல்லா அழகாக இருந்தது. நம்ம சாதாரணமாக கடையில் வாங்குவோம் இல்லையா சாதாரண ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், அதை விட நல்லா பெருசாகவே இருந்தது. நல்லா வந்துட்டு நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா சாதாரண ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், அதை விடவே பெருசாக தான் இருந்தது. ஸோ வந்துட்டு அழகாக இருந்தது, நல்லா குண்டாக அழகாக இருக்குது. இதை வச்சு நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணலாம் நம்ம. இது வந்துட்டு கலர் கலராக கொடுத்துருக்காங்க, அவங்களே ஒரு கலர் பண்ணிட்டு. இது வந்துட்டு உள்ள வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கு, எனக்கு வந்துட்டு அதை பிரிக்கணும்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன். ஏன்னா வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, என்னென்ன இருக்குன்னு தெரியும், பட் என்ன கலர்ஸில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்தேன். அப்புறம் உங்கள் முன்னாடி அப்புறம் உங்கள் முன்னாடி பிரிக்கணும்னு சொல்லிட்டு அதையே ஒரு விலாக், அதையும் வந்து ஒரு ரிவ்யூவாக எடுத்து போட்டலாம் தான் நான் உங்கள் முன்னாடி காமிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சிசர் கொடுத்துருந்தாங்க, இது நல்லா ஒரு குட்டி சிசர், அழகாக இருந்தது, ஒரு லைட் ப்ளூ கலரில். நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்துட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு பெரிய சிசர் இருக்குது. ஸோ இந்த பேப்பர்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு குட்டி ரெட் கலர் சிசர் இருக்குது இவ்வளோ, அது இப்போ கிராஃப்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கிற டப்பாவில் இருக்குது. இது வந்துட்டு நம்ம திருப்பி பேக்கிங் பண்ணி வச்சிடலாம், யூஸ் பண்ணும் போது மட்டும் எடுத்துக்கலாம், இப்போ வேணாம், அட்லீஸ்ட் அப்புறமா அடுக்கி வைக்கும் போது எடுத்துக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செமி ரெக்டாங்கிள் சைஸில், செமி ஸ்கொயர் சைஸில் வந்துட்டு கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, இதுவும் நல்லா சூப்பராக இருந்தது. ஒவ்வொன்றிலையும் ரெண்டு மூணு, ஒவ்வொரு கலர்லேயும் ஒரு ரெண்டு மூணு பேப்பர் நிறைய இருந்தது.
ஆனா வந்துட்டு அங்கங்க இருந்தது. இது இது எல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் கலர் இருக்கும், ஒரு பக்கம் கலர் இருக்காது. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் கலர் மாதிரி ஒரு கலர் பின்னாடி இருக்கும் எல்லா பேப்பருக்கும். அதுவும் நல்லா அழகா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதையும் ஆர்டர்ல ஆர்டர் பண்ணேன். பிங்க் கலர் அது இது நிறைய கலர்ஸ் இருந்தது, உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன். இது கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி தானே காமிக்கிறேன். ஸோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இது இந்த மாதிரி கலர்லேயே நாலு எல்லாத்துலேயும் ஒரு நாலு கலர் கொடுத்துருக்காங்க அவங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாம். அப்புறம் வந்து இதில் அந்த ப்ளூலேயும் நாலு கலர் இருக்குது, க்ரீன்லேயும் நாலு கலர். கிரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா வந்துட்டு பின்னாடி திருப்பினாலும் அது ஒரு கிரீன் தான், முன்னாடி இருந்தாலும் அது கிரீன் தான். ஸோ வந்துட்டு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு கிரீன் தான். இது ரொம்ப ஒர்த்த இது இந்த கிரீன் கலர். இது வந்துட்டு ஒரு லெமன் எல்லோ மாதிரி பின்னாடி திருப்பினா நம்மளுக்கு ஒரு அந்த பீச் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் கிடைக்கும். அப்புறம் இருக்கிறதுலே லைட் பிங்க், பேபி பிங்க் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது பிங்க்கு. பின்னாடி திருப்பும் போது இன்னும் அழகாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர், அப்புறம் ப்ளூ கலர், டார்க் ப்ளூ, சி ரெட் கலர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர். மொத்தம் நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆறு கலர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அது ஒவ்வொன்றிலையும் நாலு நாலு இருக்கிற மாதிரி செமி ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கும், ஏ ஃபோர் ஷீட் சைஸில் இருக்காது, செமி ஸ்கொயரில் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா க்யூட்டாக இருக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் நான் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல தான் போட போகிறேன். அந்த மாதிரி இதை பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சா நம்மளுக்கு தேவையானப்ப எடுத்துக்கலாம், வெளியே லூஸில் வைக்கிறதுக்கு. அப்புறமா உள்ள வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பாம்பாம் பால்ஸ் எல்லாம் பிரிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் பாம்பாம் பால்ஸ் எல்லாம் பிரிக்கலான்ட்டு. அழகா நான் பிரிச்சோடனே ரெண்டு மூணு குதிச்சு ஓடுச்சு. நான் பிரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வந்துட்டு குதிச்சு ஓடுச்சு அந்த சைடில். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா அங்கே, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எல்லாம் கைக்குள்ள அடங்குற மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு நல்லாவே யூஸ் ஆகும் நம்மளுடைய இந்த கலர். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் கொடுத்துருந்தாங்க, டார்க் ப்ளூ மட்டும்தான் இல்லை. ஏன்னா டார்க் ப்ளூவில் வந்துட்டு அவைலபிள் கண்டிப்பாக இல்லை. அப்படி உங்ககிட்ட ஏதாச்சும் டார்க் ப்ளூ அவைலபிளில் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர் டைப்லேயே பெரிய ஷீட்டில், இந்த மாதிரி இப்போ ஒரு ஏ ஃபோர் ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஷீட்டில் நிறைய பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ் ஃப்ளார் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்து பார்த்தேன் அமேசானில். நான் வந்து லாஸ்ட் டைம் அந்த கிளே டூல்ஸ் மோல்ஸ் போட்டேன் இல்லையா, அதுவுமே நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவும் நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்துட்டு மண்டே லாஸ்ட் மண்டே போட்டேன், நம்மளுக்கு இந்த மண்டே வந்துருச்சு. அதை வந்து லாஸ்ட் சண்டே போட்டேன், நம்மளுக்கு ஃப்ரைடேவே வந்து கையில் வந்துருச்சு. இது கொஞ்சம் டிலே அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இதுக்குள்ளேயே நிறைய இருக்கு. அந்த சைடு வச்சுட்டு மித்ததெல்லாம் வந்துட்டு பிரிச்சுக்கலாம், பிரிச்சு எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாத்தையும். இதுல வந்துட்டு இந்த ஃபிளவர் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் டேப் கொடுத்துருந்தாங்கல்ல, அதுல வந்துட்டு ஒரு ஃபோர் கலர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம அந்த பட்டர்ஃபிளை ஒன்று பிரிச்சோம் இல்லையா, அதுலயும் ஃபோர் கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கெட்குள்ள இருந்தே எண்ணிடலாம், ஏன்னா கலர் கலரா இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒவ்வொரு கலராகவும் இல்லாமல் இதில் பிங்க் இருக்குன்னா இதில் வந்துட்டு அது போல ஆரஞ்சு, இங்கே சில்வர் இருக்குன்னா அங்கே எல்லோ, அந்த மாதிரி வேரியஸ் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது கொஞ்ச நாளைக்கு இது போதும், அப்புறம் நம்ம போக போக சேனல் டெவலப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை நிறைய வாங்கி யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சரில் நம்ம வந்துட்டு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பிங்க், இந்த ஸ்டார் டைப்ல ரெண்டு பிங்க், ரெண்டு கிரீன், ஒரு ரெட், தென் வந்துட்டு ஒரு பர்பிள். இந்த ரெண்டு கிரீனுக்கு பதிலா இதுல வந்துட்டு இது ரெட் இல்ல ஆரஞ்சு மாதிரி இருக்கு. எனக்கு போன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெட் ஆட்டம் இருக்கு, ஆனா நேரில் பார்க்க எல்லாம் ஆரஞ்சு மாதிரி இருக்கு. இது மட்டும்தான் ரெட்டு, இதுவும் இதுவும் ரெட் மாதிரி இருக்கு. இது பார்க்க ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கு, எப்படின்னா கொஞ்சம் டார்க் ஆரஞ்சு மாதிரி இருக்கு. இது வந்துட்டு சாதாரணமா நம்ம யூஸ் பண்ண விலையா ஆரஞ்சு அது மாதிரி. ஸோ எல்லாமே ரொம்ப கியூட்டா அழகழகா இருந்தது. நம்ம எல்லாத்தையும் பேக்கெட் குள்ள போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா வந்துட்டு நம்ம அப்பதான் வந்துட்டு கிராஃப்ட் பண்ணும் போதெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் செய்யறோம்னாலே கூட இதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த தர்மாகோல் பீட் தான். நான் தர்மாகோல் பீட் வந்து ஆர்டர் போடும் போது ஃபோன்ல எப்படி இருந்ததுன்னா ஒரே ஒரு வெள்ளை கலர் மட்டும்தான் ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அது அவ்வளவோ லுக்கா இருக்காதுன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் வந்துட்டு நமக்கு எல்லா கலர்லயும் கொடுத்துருக்காங்க, நமக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருந்தது, நான் வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சீப் தான், 429 வந்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குது. அப்படிங்கும் போது இது கொஞ்சம் சீப் தான் நம்மளுக்கு. கிளிட்டர் ஸ்டிப்ஸ் 4, ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்துட்டு சாதாரண ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்னா பரவாயில்ல, இது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பெஷல் தான். ஏன்னா இது வந்துட்டு சாதாரண ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை விட ரொம்ப பெருசு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம பேம்பு ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ற கிராஃப்ட் கூட பண்ணலாம். பட் ஏன்னா இது கொஞ்சம் குண்டா இருக்கும், அவ்வளோதான். வந்துட்டு எல்லாத்தையும் அதோட கவர்க்குள்ளே போட்டு விட்டுட்டு இருக்கேன். நாம இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் நிறையவே பிரிச்சு பார்த்துட்டோம், இப்ப இது வந்து பிரிச்சு பார்க்கலாம். இது வந்துட்டு பிரிக்கிறதுக்குலாம் உள்ள இந்த மாதிரி ஒரு டேப் கொடுத்துருந்தாங்க, நான் சிசர் வச்சு இதை கட் பண்ணிட்டேன். நம்ம புது சிசர் எப்படி வேலைக்கு ஆகுதுன்னு பாக்கலாம். நம்ம புது சிஸ்டருமே நல்லா தான் யூஸ் ஆகுது. நான் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அப்போ கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன். அந்த டைம்லயே வந்துட்டு நான் இதை வந்துட்டு காது கிட்ட வச்சு கட் பண்ணி பார்த்தேன், இப்படி இப்படி பண்ணி பார்த்தேன், நல்லா சத்தம் கேட்டுச்சு அந்த ஷார்ப் வெட்டுற இடத்துல. ஸோ அப்பவே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு சரடு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இதே மாதிரிதான் மற்றதும் இருக்கும் போல. சரி வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதையும் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரோஸ் வந்துட்டு அழகாக இருக்கு, எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு பண்ணும்போது வைக்கலாம். சாட்டன் ரிப்பனை வந்து தொங்க விடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வால் ஹேங்கிங் பண்ணுறோம், தொங்க விடுறதுக்கு சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணுறோன்னா அங்கே மேலே அந்த வளைஞ்ச இடம் தெரியாமல் இருக்கிறதுக்கு கூட நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் நல்லா நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் தான், எல்லாமே ஹெல்ப்ஃபுல் தான். கிளிட்டர் டேப் வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்க்கு அப்புறம் எதையாச்சும் கவர் பண்ணனா கூட நம்ம வந்துட்டு கிளிட்டர் டேப் வந்துட்டு யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இது வேற டிசைன்லேயும் வேற வேற கலர்லயும் இருக்கு. பட் எனக்கு வந்துட்டு இந்த ரெட் கலரும் இந்த வயலட் கலரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளிட்டர்ஸ் வந்துட்டு அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, நல்லா அழகா இருந்தது. வயலட்ல கிளிட்டர் போட்டிருந்ததே தெரியல அந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாதாரண ஃபேன்சி டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது வந்து ஒரு மூணு கலர்ல கொடுத்துருந்தாங்க, பிங்க்கு, கிரீனு, அப்புறம் ப்ளூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லாருக்கும் ஃபேவரட்டான கிளிட்டர் தான். அதுவும் எனக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். எனக்கு வந்துட்டு பிங்க் பிடிக்காது, அதுக்கு பதிலாக எனக்கு வந்து பர்பிள்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு அது ப்ளூ மிக்சடு மாதிரி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த கலர்லயே எனக்கு வந்துட்டு கிளிட்டரும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே டபுள் ஹாப்பி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம் கொடுத்துருந்தாங்க. இது கீழே இப்படி கைய வச்சாலே மேல அப்படியே ஒழுகிட்டு வருது, எனக்கு தெரிஞ்சு வலிய வலிய இருக்கும் போல உள்ள. அதுக்கப்புறம் சிசர் தான், தென் வந்துட்டு தெர்மாகோல் பால்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது முன்னாடியே நான் காமிச்சிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இது
இந்த ஸ்டிக்கர் ஸ்டோன் இது ரொம்ப அழகா இருந்தது. கண்டிப்பா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டோன்ஸ், இந்த வந்து பீடு, இதெல்லாம் இது வந்துட்டு காமிச்சிருப்பேன். பட் இந்த பிரேஸ்லெட் பீடு வந்துட்டு வேரியஸ் கலர்ஸ்லயும் இருந்தது. ஸோ இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது நம்ம எல்லாத்தையும் அப்புறமா பிரிக்கலாம், பிரித்து வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒரே விதத்தில் இருக்குது. அப்புறம் இது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. இது என்னதுன்னு எனக்கு சரியாக தெரியலை. பட் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும். ஏன்னா நல்லா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் யூஸ் பண்ணாமல் நான் இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அதையும் நல்லத்துக்குள்ளே போட்டு வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நாம இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ளேம்ல வச்சிடறேன். அப்பதான் எல்லாம் தெரியும். ஸ்டோன்ஸ் அதுக்கு எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ளேம்ல வச்சு காமிச்சிடறேன். நம்மளுக்கு இவ்வளோ திங்ஸ் வந்துட்டு வெறும் 429 கிடைக்கிறதுனா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு சீப் தான். 429 நான் ரேட்டை பார்த்தோன்னே ஆர்டர் போட்டேன். அது என்ன திங்ஸ்ன்னு கூட நான் ஃபர்ஸ்ட் பார்க்கல. அதாவது உள்ளே போனோன்னே இந்த பை டூ கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும், அந்த இடத்துல தான் பார்த்தேன். நான் 429 உடனே டச் பண்ணிட்டேன். அப்புறம் அதில் வந்துட்டு ஒரு வீடியோ இருந்தது, அதில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கணும் அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டேன். இவ்வளோ இருக்கு 429 ஒர்த்து தான் கண்டிப்பாக. அப்புறம் அந்த கலர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்த். ஸோ அதே நம்ம இந்த மாதிரி பேப்பருக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண எல்லா திங்ஸுமே நான் இப்போ ஃப்ளேமில் வச்சிட்டேன். ஃப்ரேமில் வச்சிட்டேன், நம்மளுடைய ஃபோனோட ஃப்ரேமில் வச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண இதுதாங்க எல்லா திங்ஸுமே. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 429 ருபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ திங்ஸ் வந்துட்டு எனக்கும் ஒர்த்தா தோணுச்சு. உங்களுடைய இது கமெண்ட் என்னங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று காட்ட மறந்துட்டேன். நம்மளுடைய இந்த கண்ணடிக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலி இருந்தது இதுதான். ஆனால் இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த பாக்ஸ் தான். பத்தும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் கலர் காலியான பாக்ஸ் இருக்கும்ல, இதுக்குள்ளே நான் வந்துட்டு இந்த டேப்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலான் இருக்கேன். இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு நல்லா இருக்கும், வசதியாக இருக்கும். எடுத்துக்கலாம் தேவையான பூ. அது இந்த கிளிட்டர் கூட இப்படி கமுத்தி போட்டுச்சிடலாம். ஒட்டாம இருந்தா ஓகே, கமுத்தி போட்டுடலாம். அப்புறம் பாம்பாம் பால்ஸ் கூட இதுலயே வச்சிடலாம். நம்ம டை பண்ணிட்டு நல்லா டைட்டா இன்னொரு பாம்பாம், தென் இந்த எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் ரோஸ், இது எல்லாமே வந்துட்டு நான் இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டேன். அந்த அளவுக்கு இதுல இடம் இருந்தது. ஸோ வந்துட்டு ஈஸியாக இருந்தது. இதுக்குள்ளே வந்துட்டு நான் நிறைய திங்ஸ் போட்டேன். இதுதான் அந்த போஸ்டர் கலர் டப்பா. இந்த சைடு மட்டும் க்ளோஸ் ஆகலை, என்னன்னா நம்மளுடைய இந்த கிளிட்டர் தான். இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வைக்கலாம். இதை வந்துட்டு அடியில் வச்சிடலாம் இந்த மாதிரி. அப்புறம் இது இந்த எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் பொருள், அப்புறம் இந்த பீடு, ஃபெவிகால் வந்துட்டு வெளியவே வேற வச்சு வச்சுக்கலாம், வேற வந்துச்சு. இது உள்ள வைக்கலாம். தென் இந்த எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் பொருளும் இதுக்குள்ளேயே வச்சிடலாம். ஏன்னா நம்மளுடைய அந்த போஸ்டர் கலர் பாக்ஸ்ல அதுக்கு மேல இடம் இல்லை. இருந்த இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா நான் அதிலே வச்சிருப்பேன். இந்த எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் பொருள்லாம் சணல் கயிறுகள், தென் சாட் அண்ட் ரிப்பன், ஸ்மைலி வந்துட்டு நான் டெய்லி யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளவுதான். சிசர் வந்துட்டு நம்ம டெய்லி யூஸ்க்குறதுனால வெளியவே வச்சுக்கலாம். ஃபெவிகால் நம்ம வெளியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுட்டோம். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோவை நீங்கள் அவங்கள இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் தென் இந்த எல்லா திங்ஸும் 429 ரூபீஸ்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறதையும் கமெண்டில் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.